ஹாய் மக்களே, வணக்கம். நான் உப்பா நிற்கிற இடம் இவங்க எல்லாருக்குமே தெரியும், மனைமானவங்களுக்கு களுவாஞ்சிக்குடியில இருக்கிற அம்மன் கோயில. இங்க என்னன்னு கேட்டா அன்னதானம் நடக்குது. இந்த அன்னதான சபை மிச்ச வருஷ காலமாவே நடக்குது. இன்னைக்கு இங்க ஒரு சாப்பாடு எப்பயும் வளமையாவே அன்னதானத்துல ஆயிரக்கணக்கான சாப்பாடு நடக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற அந்த சாப்பாடு ப்ரிப்பரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பாங்கோ அனைவருக்கும் வணக்கம். களுவாஞ்சோடி ஸ்ரீ ஹனுமனாலய அன்னதான பூங்கா ஆனது அமரர் நாராயண பிள்ளை அவர்களின் ஒரு ஊக்கத்தினூடாக வருடம் வருடம் நடத்தி வந்து கொண்டிருந்தவர் முறை 31வது ஆண்டு இம்முறை நடந்து கொண்டிருக்கிறது. அன்னதானமானது ஒரு சிறிய பந்தல் போட்டு நடத்தி வந்தது. இப்போது பெரிய விருட்சமான இந்த அன்னதான மரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த அன்னதான பூங்கா வினை சிறப்பாக அந்நேரம் நடத்துவதற்கு வழிபுரிந்த அனைத்து அன்னதான சபையினருக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் எமது இப்போது நடத்தி கொண்டிருக்கின்ற எமது அன்னதான குழுவினருக்கும் அன்னதான குடும்பத்தினருக்கும் நான் எனது மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பாருங்க, சமையல் வேலையெல்லாம் சிறப்பா சட்டப்படி போயிட்டு இருக்கு. இங்க நான் அப்படி காட்ட மாதிரி அந்த பக்கமா மரக்கறி எல்லாம் மட்டும்தான், இந்த பக்கமா பார்த்தா சோறு போட்டுப்பட்டு கொண்டிருக்கு, சோறு போடுறாங்க. மொத்தமாவே இன்னைக்கு சமையல் எப்படி பார்த்தா இந்த சோறு போடுற இந்த வேலையெல்லாம் முக்கியமா இருந்து செய்யறவர் நானும் மன்னதான். எத்தனை பேர் கிட்ட சோறு? காலையில 7 மணியில இருந்து பாருங்க மக்களே, 7 மணியில இருந்து இந்த வெக்கைக்குள்ள இப்படி போட்டு தான் இந்த சமையல் நடக்குது. இதைத்தான் நாங்க இப்ப பாத்துட்டு இருக்கோம். எப்படி நடந்து எப்படி முடியுது அப்படிங்கறதையும் இந்த கறி எல்லாம் எப்படி சமைக்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன். சோறு ஃபுல்லா வேண்டிய போட்டு போடுங்க. பாருங்க சோறு நல்ல சுட சுட ஆவி பறக்க சோறு வந்துச்சு. இப்ப நேரம் காரணம்
சாம்பார் சாதமா கொடுங்க மற்றது வெள்ளகறி 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 இல்ல மக்களே பாத்தீங்கன்னா இப்ப சோறு எல்லாம் ஆக்கி முடிஞ்சு கறி ஆக்கிற டைம். இப்போ கறிக்காக இவங்க குழம்பு கறி ஆக்கப்படுறாங்க. குழம்புக்கு தேவையான உருளைக்கிழங்கு அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி போட்டாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து என்ன ப்ரொசஸ் அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் பாருங்கள் மக்களே. அடுத்ததாக சுரக்காய் கொட்டுறாங்க. இந்த சுரக்காய் உருளைக்கிழங்கு இது ரெண்டும் அவிஞ்ச அப்புறமா அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் மட்டும் பருப்பை போட போகிறாங்க, பார்க்கலாம். குழாய் அப்ப தண்ணி ரெண்டு வாளி விடுங்க ஐயா. ரெண்டு வாளி ஐயா, ரெண்டு வாளி தண்ணி கொண்டு விடுங்க. விடுங்க விடுங்க, பயமில்லாம விடுங்க, கும்பி போகும் விட்டா போதும். அந்த
அடுத்த வழிதான் மஞ்சள் ஆகுவேன். ஆனா நெருப்பு காட்டு நெருப்புள்ள படாது, தூள் அறியணும். தூள் மெதுவா தூவ வேணுமா, லைட்டா தூவி வர வேணுமா? அப்படியே முழு தூளையும் போடுங்க, கலைச்சி போட்டுங்க. கலைச்சி பேக் பிஜி போட்டும் பாபா. முழு முழையும் கொட்டுங்க. நடுவுல நெருப்பு தள்ளுங்க, நடுவுல நெருப்ப கொஞ்சம் தள்ளுங்க. எல்லாம் போடணும், எல்லாம் போட்டாதான் சரி வரும். நீங்க பாருங்களே, ரெண்டு பேக் போடணும், இன்னொரு அரை பேக் கொட்டுங்க, என்ன இருக்கிற அரை பேக்க கொட்டுங்க. இது உரைக்கிறல்ல இந்த உப்பு விடுங்க விடுங்க விடுங்க, ரைட் ஓகே காணும். இது இறக்க இன்னும் இருக்கும். என்ன இந்த திண்டி போட்டு நாங்கள் டெஸ்ட் ஒன்று பார்த்து தான் போடுவோம். போடணும் போடணும், உப்பும் புளியும் போடணும். ஐயோ ஐ சும்மா ஓடுறியா தவள், அம்மா ஹரியாது அங்கே ஒன்று பிடிக்காது, சும்மா ஓடுது தவள். இல்ல இந்த கருவேப்பிள்ளை சாமான் கலப்படாத, கால் அரிக்கும் பெரிய உருளைக்கிழங்க கதையை கையில் அவிஞ்சிருந்தா சரி.
நாங்க இப்ப பாத்துட்டு இருந்தோம் ஏற்கனவே பருப்பு கறி ஆக்கிட்டு இருக்காங்க பருப்பு உருளைக்கிழங்கு ஒரு சுரக்காய் காலையில வெட்டின சுரக்காயெல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த சுரக்காய் மற்றது என்ன போட்டிருந்தாங்க அவ்வளோதான் அதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு அடுத்தது அங்காள பக்கமாக சொதி அந்த சொதிக்கை கிழாக்கா மற்றது எல்லாம் போட்டு கிழாக்கா போட்டு ஒரு சொறி மற்றது கீரை கத்திரிக்காய் போட்டு ஒரு பால் கறி அது ரெடியாக போகுது. ஸோ எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறீங்க எப்படி எப்படி சமைக்கிறாங்கன்னு. இப்போ அடுத்ததாக அந்த பால் கறி கீரை மரவள்ளிக்கிழங்கு அதோடு சேர்த்து கத்தரிக்காய். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா கத்தரிக்காயை தனியாக அவிக்க போகிறாங்க இங்கெல்லாம் இந்த பக்கமாக கீரை மரவள்ளிக்கிழங்கு அவிக்க போகிறாங்க. ஸோ ரெண்டு கறி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கறியாக கடைசியாக ஃபைனலிஸ்ட்டில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ அடுத்த அந்த ஃபுட்டுக்கு தான் உங்களுக்கு ஃபுல்லாக வரப்போகுது எப்படி எப்படி என்னென்ன நடக்குது சூப்பராக சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக அவங்க சொல்லி போட்டிருக்காங்க எல்லாரையும் பாருங்க. இந்த பால் கறியையும் சூப்பராக ஆக்கி முடிச்சிட்டாங்க. இனி அடுத்த பாட்டில் அடுத்த வீடியோ பாட்டில் மற்ற மிச்ச சாப்பாடு சொதி செஞ்சது எப்படி சமைப்பாடு கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பாருங்கள்.